நடக்க போகிற 2020 வேர்ல்ட் கப்பில் ரோஹித் சர்மா கூட இந்தியன் டீமுக்கு ஓப்பனிங் இறங்க போகிற இன்னொரு ஓப்பனர் யாருங்கிற கேள்வி தான் இப்போது எல்லாருக்கிட்டையும் இருக்குது. விராட் கோலியா கேஎல் ராகுலான் தான் எல்லாருமே வந்து விவாதிச்சுட்டு இருக்காங்க. கௌதம் கம்பீர் கேஎல் ராகுலை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. கௌதம் கம்பீர் என்ன சொல்கிறாருன்னா, ரீசன்ட் பாஸில் வந்து ரோஹித் சர்மா கூட கேஎல் ராகுல் தான் ஓப்பனிங் இறங்கிட்டுருக்காரு, இப்போது திடீர்னு கோலியை ஓப்பனிங் இறங்க வைக்கலாம் அப்படின்னு பேசும்போது ஆப்வியஸ்லி கேஎல் ராகுல் வந்து ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு. இந்தியாவோட வைஸ் கேப்டனான கேஎல் ராகுல் நடந்து முடிஞ்ச ஏஷியா கப்பில் 132 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தார். ஐபிஎல்க்கு அப்புறம் ஐபிஎல்லில் வந்து கேஎல் ராகுல் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்னு ஒரு புது டீம் வந்து லீட் பண்ணார். ஐபிஎல்க்கு அப்புறம் அவரோட மேஜர் டோர்னமெண்ட்டே இந்த ஏஷியா கப் தான். அந்த ஏஷியா கப்பில் கேஎல் ராகுல் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை, பட் அதே சமயம் இந்த ஏசியா கப்ல வந்து விராட் கோலி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி தன்னோட 71st செஞ்சுரியுமே அடிச்சிருந்தாரு. திரும்ப ஃபார்முக்கு வரக்கு ஏசியா கப்ப விராட் கோலி நல்லாவே பயன்படுத்திட்டாரு. இந்த ஏசியா கப்ல விராட் கோலி தான் இந்தியாவுக்கான ஹையஸ்ட் ரன் கெட்டராகவும் இருந்தாரு. இந்த நிலையில தான் ரோஹித் சர்மா கூட யார் இந்தியாவுக்காக ஓப்பனிங் இறங்க போறா அப்படிங்கிற கேள்வி வந்து இங்கே எழுந்திருக்கு. நடக்க போற 2020 வேர்ல்ட் கப்க்கு ஒரு முன்னோட்டமா இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒரு 2020 சீரீஸ்ல வந்து இந்தியாவில் விளையாட போறாங்க. இந்த 2020 சீரீஸ் வந்து மூணு போட்டிகள் கொண்டது. இந்த மூணு போட்டிகள் கொண்ட 2020 சீரீஸ் வந்து மொஹாலியில செப்டம்பர் 20th வந்து ஆரம்பிக்குது. இந்த 2020 சீரீஸை குறித்து செய்தியாளர்களை சந்தித்த ரோஹித் சர்மா, விராட் கோலி இந்தியன் டீமுக்காக வேர்ல்ட் கப்ல ஓப்பனிங் இறங்குறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன், கண்டிப்பா அதை நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு பேசியிருக்காரு. ரோஹித் சர்மா சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேஎல் ராகுல் கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்டப்போ கேஎல் ராகுல் லைட்டாக கடுப்பாகி, அப்போ நான் வெளியே உட்காரணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு பத்திரிகையாளரை கேட்டார். இந்த நிலையில தான் இந்தியாவோட முன்னாள் பிளேயரான கௌதம் கம்பீர் வந்து கேஎல் ராகுல ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறக்கலாம்னு கேஎல் ராகுலுக்கு ஆதரவாக கருத்து சொல்லியிருக்காரு. கேஎல் ராகுல் அவரோட கிராயின் இன்ஜுரிக்கு அப்புறம் லாஸ்ட் மந்த் தான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆனார். இவர் வந்ததுக்கப்புறமே வந்து அவரோட ஃபார்மை வந்து அவர் ஃபைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாருன்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் கௌதம் கம்பீர் வந்து கேஎல் ராகுலை வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. மேலும் கௌதம் கம்பீர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியன் டீமில் தொடர்ந்து ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும், யாராவது ஒரு பிளேயர் வந்து நல்லா விளையாண்டாருன்னா, உதாரணத்துக்கு இப்போ விராட் கோலி வந்து ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு, ஸோ உடனே நம்ம ராகுலும் ரோஹித்தும் இந்தியாவுக்காக ஓப்பனிங் இறங்கி அவங்க பண்ண சாதனை எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம் அப்படின்னு கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு. மேலும் கௌதம் கம்பீர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ நம்ம விராட் கோலி இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணணுமா வேணாமான்னு பேசும்போது இந்த டிபேட் வந்து கேஎல் ராகுலுக்கு எவ்வளோ பெரிய இன்செக்யூரிட்டியை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ கௌதம் கம்பீர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிளேயர்ஸை பற்றி பேசுறதை விட மொத்தமாக இந்தியன் டீமுக்கு வந்து எது நல்லது, என்ன பண்ணால் இந்தியன் டீம் வந்து ஃப்ளரிஷ் ஆகும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும்னு கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு. கேஎல் ராகுல் நடந்து முடிஞ்ச ஐபிஎல்ல வந்து செகண்ட் ஹையஸ்ட் ரன் கெட்டராக வந்து அந்த டோர்னமெண்ட்டை ஃபினிஷ் பண்ணியிருந்தாரு. ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவில் நடந்த சவுத் ஆஃப்ரிக்கா அகேன்ஸ்டான 2020 சீரீஸ்லேருந்து கேஎல் ராகுல் வந்து கிராயின் இன்ஜுரினால் அதில் பங்கேற்க முடியல. அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் அந்த கிராயின் இன்ஜுரியை சரி பண்ணுறதுக்காக ஜெர்மனியில் வந்து ஒரு சர்ஜரி பண்ணிட்டு வந்தார். இப்போ லாஸ்ட் மந்த் ஜிம்பாபே கூட வந்து ஜிம்பாபேக்கு போய் இந்தியன் டீம் வந்து ஒரு சீரீஸ் விளாண்டாங்க. இந்த சீரீஸில் கேஎல் ராகுலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அப் டு த மார்க்காக இல்லை. அதே மாதிரி நடந்து முடிஞ்ச ஏஷியா கப்லையுமே வந்து கேஎல் ராகுல் 132 ரன்ஸ் தான் வந்து 5 இன்னிங்ஸில் அடிச்சிருந்தாரு, அட் அன் ஆவரேஜ் ஆஃப் 26.40. ஸோ கேஎல் ராகுல் ரீசெண்டாக எந்த பெரிய பிக் ஸ்கோருமே அடிக்கலை, பட் ஸ்டில் கேஎல் ராகுல தான் வந்து இந்தியாவை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு.